திருச்சிராப்பள்ளி அரசு அருங்காட்சியகத்தில் இன்று தீப்பெட்டி அட்டைகள் சிறப்பு கண்காட்சி முதன் முதலில் நடைபெற்றது. இந்த மேட்ச் பாக்ஸ் லேபிள் கலெக்ட் செய்பவர்களை ஃபிலிமினிஸ்ட் என்று சொல்லுவார்கள். தீப்பெட்டி 1827 ஆண்டு கண்டுபிடித்தார்கள். 1850 ஆண்டிற்கு பிறகு பாதுகாப்பான தீப்பெட்டிகள் தயாரிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வெள்ளை பாஸ்பரஸால் தயாரிக்கப்பட்ட தீக்குச்சிகளுக்கு இரும்பு டப்பா மற்றும் வெண்கல டப்பாவில் பதப்படுத்தி அதை கையாண்டார்கள். 1845 ஆண்டு ஸ்வீடன் விஞ்ஞானி பாதுகாப்பான தீப்பெட்டிகளை உருவாக்கினார். அதன் பிறகு மரடப்பாவில் இந்த தீப்பெட்டி லேபிள் ஒட்டப்பட்டு புழக்கத்திற்கு வந்தது. அவை சிறிய கால அளவிற்கே பயன்பாட்டில் இருப்பதனால் மேலும் அந்த தீப்பெட்டி டப்பாவானது அட்டை டப்பாவிற்கு மாற்றப்பட்டது. இந்த மேட்ச் பாக்ஸ் லேபிள் சேகரிப்பவர்களை ஃபிலிமினிஸ்ட் என்று சொல்வார்கள். சர்வதேச அளவில் இதற்கென்று சேகரிப்பாளர்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அரசு அருங்காட்சியகத்தில் 3000 மேற்பட்ட தீப்பெட்டி லேபிள்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சேகரிப்பினை திருச்சியில் ஃபிலிமினிஸ்ட் யோகாசிரியர் விஜயகுமார் சேகரித்து காட்சிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.